ஹலோ மை டியர் ட்ராவல் மேட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் துபாய் தமிழ் பொண்ணு. இது உங்கள் சாரா. என்னோடய ட்ராவல் மேட்ஸ் அனைவரும் நலமா? எஸ், நாங்களும் நலம். என்னடா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி உங்களை வெல்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? சாரி ஃபார் தேட். நான் இப்போ ஃபைனலாக ஒரு வேர்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதான் ட்ராவல் மேட்ஸ். எதனால் ட்ராவல் மேட்ஸ் அப்படின்னா, எஸ் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மூலிமா நான் ட்ராவல் பண்ணுற பிளேஸுக்கு நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, ரைட்டா? ஸோ என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறவங்களை ட்ராவல் மேட்ஸ் எனக்கு கூப்பிடணும். எஸ் ட்ராவல் மேட்ஸ், வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கோன்னா, மம்சார் பீச் சைடு இருக்கிற கார்னிஷ் வாட்டர் ஃப்ரண்ட். கார்னிஷ் அப்படின்னா தமிழில் சொல்கிறேன் கடல்முனை பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது, அது வந்து இயற்கையாக இருக்கும். பட் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது தான் அழகுக்காக. இந்த பிளேஸை பற்றி சொன்னோம்னா, துபாய் ரெசிடென்ஸுக்கு பிடிச்ச ஃபேமஸான பிளேஸில் எதுவும் ஒன்றுங்க. ஆமாம், இங்கே என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், அண்டு ஒர்க் அவுட் ஆல்சோ பண்ணலாம். அதுக்கான எல்லா இடத்தையுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இங்கே நிறைய சிட் அவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃப்ரீ தான். அது இல்லாமல் கார் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வரணுன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு எந்த டென்ஷனும் இருக்காது, பார்க்கிங் தெரிய அலையணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக இந்த ரீசனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா துபாய் ரெசிடென்ட்ஸ் மோஸ்ட்லி இதை மாதிரி பிளேஸுக்கு தான் விசிட் பண்ணுவாங்க. ஈவன் எங்களோட வீக்கெண்டே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பிளேஸ் தான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே டிராவல் மேட்ஸ், வாங்க இப்போ நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் கிட்டே போகலாம். நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் எல்லாருமே ஒன்றும் கேட்டால் அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டும் இருப்பாங்க. எதனால் மெயின் ரீசன் பார்த்தா அங்கே அந்த இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸோ டெப்த்து கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா அங்கே ஸ்விம் பண்ணிகிட்ருப்பாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜாலி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஜாலிக்கு அளவே இல்லைங்க. உங்கள் வீட்டு ஜாலியில் எங்கள் வீட்டு ஜாலியில் செம்ம ஜாலியாக ஃபன்னாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. எப்படின்னா அந்தோட வாட்டர் டெப்த் வந்து ரொம்ப கம்மின்ற எல்லாருக்குமே தெரியும். பட் தெரிஞ்சிருந்தும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்ச மாதிரியே ஆக்டிங் கொடுப்பாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே. ஈவன் நான் கூட அதே மாதிரி போயிட்டு ஜாலியாக அந்த தண்ணியில் உட்காந்துட்டேன்னு வைங்களா, எழுந்து வரத்துக்கு மனசே வராது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் நம்மளை அப்படியே இழுத்துக்கும். எப்படின்னா அதுக்குள்ளேயே, ஏன்னா துபாய் அடிக்கிற வெயிலுக்கு, துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த வாட்டரில் போயிட்டோன்னா ஒன்ஸ் போயிட்டோன்னா வெளியிலே வரத்துக்கு தோணாது. ஏன்னா அந்த வெயிலுக்கும் அந்த வாட்டரில் இருக்கச்சு இல்லை, வாட்டர் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பீச்சுக்கு போகணும்னா எப்போவுமே. இங்கே நம்ம குளிச்ச அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏரியாவும் இருக்குது, வாஷ்ரூமும் இருக்குது. குளிக்கணும்னு வச்சாலும் அங்கே குளிச்சிக்கலாம், குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பீச் வாட்டர் ரூம் கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம், இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெசிடென்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுற இடம் பீச்சாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு வாரத்தில் 5 to 6 நாள் ஹெவி ஒர்க் இருக்கும். இந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் ரைட்டாக. அந்த ரெஸ்ட்டேவை பெஸ்ட்டேவை மாற்றுறதுக்கு நம்ம இதை மாதிரியான பிளேசஸ்லாம் போயிட்டு மைண்டை ஹாப்பியாக ஜாலியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்த 5 to 6 நாள் வேலையை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேலையை சந்தோஷமாக பண்ணலாம். மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மள இருக்க ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி மைண்டை நல்லா ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நம்ம அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ராவல் மேட்ஸ், நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்கெண்டெல்லாம் ஜாலியாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ஈஸியாக இந்த மாதிரி பீச்சு பார்க்கு இதை மாதிரியான ஏரியாவுக்கு போனாலே நம்மளுக்கு மைண்டு நல்லாயிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உங்களோட டென்ஷன் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாளை ஹாப்பியாக ஆரம்பிங்க. அந்த வீக் வந்து நல்லா போகும். அடுத்த வீக்கெண்டை வந்து இதை மாதிரியான என்ஜாய்மெண்ட் எப்படா பண்ணுவோன்னு இந்த 5 நாள் நம்ம ஜாலியாக உழைப்போம். ஓகே ட்ராவல் மேட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியராக இருங்க. என்னோட சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாயும் பண்ணுங்கள். ஓகே ட்ராவல் மேட்ஸ், இந்த ட்ரிப் இதோட முடியுது. அடுத்த வீக்கெண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.